ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ட்ரீட்ஸ் சேனல். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி பார்க்குற எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் இதில் வந்து வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப 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 சாரி. ஸோ இந்த நான் ஃபர்ஸ்ட் ரெசிபி இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைஸ் கீர். இதுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு பால் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், காய்ச்சிருக்கேன். பால் வந்து 1 லிட்டர். அண்ட் ஹோம்மேட் மில்க்மேட் எடுத்திருக்கேன், 1/2 கப் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் மில்க்மேட் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு அப்புறமா போட்டு காமிக்கிறேன். ஏலக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன். கேஷ்யூநட்ஸ் பாதாம் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிஸ்தா ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், திராட்சை ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் 1 கப். அதுக்கு ஈக்குவலாக வந்து சுகர் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ரைஸ், சீரக சாம்பார் ரைஸ் உங்களுக்கு போடணுன்னா அதுவும் போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதை நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து நல்லா பொடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம பாலில் போட்டு கொதிக்க வைக்கும் போது நல்லா வெந்துடும். இப்போ நான் ஒரு பேனில் வந்து கீ வச்சு அதில் வந்து கேஷ்யூ பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை போட்டுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது திராட்சை அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் டோட்டலாக. அண்டு இதை வந்து நான் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை ப்ளெயினாக அப்படியே போடணுன்னா கூட நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். இந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய்யில் ரோஸ்ட் பண்ணதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு. இப்போ நான் பால் வந்து அந்த பேனில் ஊற்றிக்க போகிறேன். இது வந்து பால் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் தான். அதனால் கொஞ்சம் சூடு ஆனோடனவே நீங்கள் வந்து அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா வேக விடணும். இது 5 to 10 minutes ஆகும் அரிசி வேகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆனோடனே அரிசி வந்து மேலே வரும். அதை வச்சு நம்ம வந்து அரிசி வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பால் வந்து அடி பிடிக்கக்கூடாது. பால் அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ தீர ஸ்மெல் வராத மாதிரி நீங்கள் வந்து பால் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரைஸ் வந்து வெந்தோடனே மேலே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை என்னை எதுவும் திட்டிடாதீங்க. நான் வந்து இதை நைட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், அதனால் லைட்டிங் கம்மியாக இருக்குது. இது வந்து ஏலக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமும் ஆட் பண்ணிடுவோம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு லைட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இனிமேல் வந்து லைட்டிங் நிறைய இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதில் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரை வந்து ஆட் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் திரும்பி அந்த பால் வந்து தின் ஆயிரும். பால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிரும். ஏற்கனவே கொஞ்சம் பால் வேகும் போது அரிசியோட வேகும் போது திக்காக இருக்கும். இப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணோடனே இதில் வந்து தண்ணி ஆயிருக்கும். இப்போ வந்து திரும்பி அதை கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த சுகர் கரையும். இது எப்படியுமே வந்து தண்ணியாக இருக்குன்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா இதை ஆறினோடனே கொஞ்சம் திக்காயிரும். இந்த கேஷ்யூ பாதாமெல்லாம் நான் இதிலையே போட்டுடுறேன். இதை போட்டுட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடச்சிடும். கேஷ்யூ பாதாம்லாம் போடுறதுனால இப்போ பால் ஃபுல்லாக அந்த பாயில் வந்துருச்சு. இதில் வந்து இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கும் ரைஸ் வந்து இந்த டைமில் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் அந்த கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல 1/2 கப், அதை வந்து ஃபுல்லாக இதில் போட்டுடுறேன். இதை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம ரைஸ் கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியான ரைஸ் கீர் ரெடி. இது வந்து தமிழில் வந்து பாயாசம்னு சொல்லலாம். நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து இது வந்து கீர் சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைனா வந்து சீரக சம்பாவில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதை வந்து ஒரு சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் சில்லுன்னு ஆக்கியும் சாப்பிடலாம், இல்லை சூடாகவும் சாப்பிடலாம். இந்த கீர் வந்து கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.